சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்து மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜா கூற கேட்கலாம். வணக்கம் ராஜா, திருவல்லிக்கேணி பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து மக்கள் எந்த அளவுக்கு அவதிக்கு உள்ளாகி இருக்கிறாங்க, அங்கு அது குறித்த கள நிலவரங்களை பதிவு பண்ணுங்க ராஜா. இந்த மயிலாப்பூர் மந்தவெளி உள்ளிட்ட பகுதிகளில் அந்த தோழிக்குனிக்கு ஒட்டி இருக்கக்கூடிய இந்த கீழ்ப்புள்ளமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தற்பொழுது வெள்ள நீர் என்பது கொண்டிருக்கின்றது. பல வீடுகளில் தரைதளங்களில் தண்ணீர் சென்றிருக்கின்றதை முடிந்தது. நேற்று முதல் பெய்து வரக்கூடிய இந்த கனமழையின் காரணமாக சென்னையில் பல்வேறு பகுதிகள் வெள்ள நீரால் சூழ்ந்திருக்கின்றன. பல இடங்களில் இந்த தரைதளங்களில் தண்ணீர் புகுந்ததை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த ஒரு சூழ்நிலையில் இந்த மயிலாப்பூர் மந்தவெளி பகுதியும் இந்த பெருமழைக்கு தப்பவில்லை. அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏராளமான வீடுகளுக்குள் தற்பொழுது இந்த வெள்ள நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சியை தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகின்றோம். சென்னை நகரில் பல பகுதிகள் பெரும்பாலும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளில் வெள்ள நீர் அதிக அளவில் புகுந்திருக்கின்றது. இது தற்சமயம் மழை என்பது இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவி வருகின்றது. காற்று மட்டுமே பலமாக வீசிக் கொண்டிருக்கின்றது. இந்த மயிலா மந்தவெளி பகுதிகளை பொறுத்த வரைக்கும் லெஸ் சிக்னலுக்கு அருகில் இருக்கக்கூடிய தெருக்களில் அதிகமான தண்ணீர் இருந்து வருகின்றது. அது அந்த பகுதியில் ஓடக்கூடிய கால்வாய் ஒன்று இருக்கின்றது. அந்த நாளை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் தற்பொழுது இந்த வெள்ள நீர் என்பது சூழ்ந்திருக்கின்றது. சில குறிப்பிட்ட சிறிய அதிகமான தண்ணீர் தேங்கி இருக்கின்றது. இன்னும் இப்பொழுது மழையினுடைய அளவு படிப்படியாக குறைகின்றது. இந்த குறைந்த பிறகு தண்ணீர் வடிந்தால்தான் நிலவரம் என்ன என்பது முழுமையாக தெரிய வரும். இந்த பகுதியும் மழை வெள்ளத்திற்கு தப்பவில்லை என்பதை இந்த காட்சிகள் நாம் பார்க்கிறோம். தகவல்களுக்கு நன்றி ராஜா.